ஃப்ரீ ஃபயரில் ஃபஸ்ட்டு வந்த கன்னு ஸ்கின் என்னது? ஃப்ரீ ஃபயர் ஸ்டார்ட் பண்ணும்போது மொத்தம் எத்தனை கன் இருந்தது? ஃப்ரீ ஃபயர் மறைச்சி வச்சுருக்க ஒரு ஆல் இன் ஆல் மாஸ்டர் கன் வந்து என்னது? இப்போ 800 MP இருக்கிற ஃப்ரீ ஃபயர் ஃபஸ்ட்டு வரும்போது எவ்வளோ எம்பி இருந்தது? நம்ம கஷ்டப்பட்டு விளாண்டு எடுக்கிற போயாக்கு அர்த்தம் என்ன? இந்த மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சு வச்சுருக்க கேள்விக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் ஆன்சர் கிடச்சிருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile. வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் சென்னை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் உள்ள கொஞ்சம் மிஸ்ட்ரியான திங்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு லைக்கை போட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோ பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு விஷயமே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் வந்து நம்ம இத்தனை கன் வச்சுருக்கோம், இத்தனை கன் ஸ்கின்ஸ் வந்து நிறைய கன் ஸ்கின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து லான்ச் ஆயிருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு அதாவது எல்லா கன் ஸ்கின்னுக்கும் பார்த்திங்கன்னா தாத்தா அந்த மாதிரி ஒரு கன் ஸ்கின் பார்த்திங்கன்னா என்னது அப்படின்ட்டு வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா யோசிச்சுட்ருப்பீங்க. அது வந்து வேறு ஒன்றுமே இல்லைங்க. நானும் பார்த்திங்கன்னா எம்பி பாட்டிக்கு இருக்குமோ, ஏகேக்கு இருக்குமோ, இல்லை வேறு ஏதாவது கன் இருக்குமோ, ஷார்ட் கன் இருக்குமோ அப்படின்னு தேடி பார்த்தா கடைசியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த ஸ்கின் பார்த்திங்கன்னா யூஎம்பி. யூஎம்பிக்கு வந்து ஒரு ரெட் கலர் மட்டும், ரெட் கலர் பெயிண்டட் வந்து ஸ்கின் தான் கொடுத்தாங்க. தீம் ஸ்கின் தீம் கன் ஸ்கின் தான் அந்த கன் ஸ்கின் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃப்ரீ ஃபயருக்குள்ளே இருக்காது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்த ஸ்கின் அது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக யாருமே எடுக்கல. ஏன்னா பார்த்திங்கன்னா அதில் வந்து பவரும் கிடையாது, அது இல்லாமல் வேறு சிவப்பு கலரில் மட்டும்தான் பெயிண்ட் அடிச்சிருக்கும். மித்தபடி பார்த்திங்கன்னா யூஎம்பி மாதிரியே தான் இருக்கும். ஆனால் அந்த கன்று தான் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் ஃபஸ்ட்டு லான்ச் ஆன ஒரு கன் ஸ்கின். ஃப்ரீ ஃபயரில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50 கன்னுக்கு மேலே யூஸ் பண்ணியிருப்போம். 50 கன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் இருக்குது. ஆனால் ஃப்ரீ ஃபயர் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும்போது எத்தனை கன்று இருந்ததுன்னு உங்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா தெரியாது. எத்தனை கன்றுன்னு பார்த்திங்கன்னா வெறும் 5 கன்று தான். அது என்னெல்லாம் கன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்லேயே பார்த்துக்கோங்க. ஏடபிள்யூஎம், யூஎம்பி, யூஎஸ்பி, அடுத்து பார்த்திங்கன்னா M10, அடுத்து ஏகே. இந்த 5 கன்று தான் இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே நம்பவே மாட்டீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ ஃபயர் வரும்போது இந்த 5 ஸ்கின்னு தான், சாரி இந்த கன்று தான் இருந்திருக்கு. இப்போ தான் போக போக நிறைய கன்னெல்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கே தெரிஞ்சிருக்காது. மூணாவது ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கே பார்த்திங்கன்னா நானே பார்த்திங்கன்னா புது பிளேயர் தான், எனக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு என்ன அவ்வளோ ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் ஒரு கன்னுங்க, அந்த கன்று பார்த்திங்கன்னா எஸ்எம்ஜியாகவும் யூஸ் ஆகும், லாங் ரேஞ்சாகவும் யூஸ் ஆகும், ஸ்னைப்பராகவும் யூஸ் ஆகும்னா நீங்கள் வந்து நம்புவீங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் யாருக்குனே பார்த்தீங்கன்னா ஒரு கன் இருந்திருக்கு. அந்த கன்னோட பேர் பார்த்தீங்கன்னா CG-15. இந்த கன்று பார்த்தீங்கன்னா இப்போவுமே கேமுக்குள்ளே இருக்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் மோடில் மட்டும்தான் இருக்கும். மித்தபடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரேங்க் மோட்லேயோ இல்லைனா வேறு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இந்த கன்னை வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா கன்று கிங் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, அதில் பார்த்தீங்கன்னா இருந்தது. ஏன் இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா அப்படி சொல்கிறேன்னா இந்த கன்று பார்த்திங்கன்னா ஒரு எஸ்எம்ஜி கன்று தான். இந்த கன்று பார்த்தீங்கன்னா M40 மாதிரி இல்லை ஒரு P90 மாதிரி சூப்பராக வந்து ரேட் ஆஃப் இருந்து சூப்பராக அடிக்கும், பக்கத்தில் இருந்தால் ரீகாயில் அதிகமாக ஆகாது. யானை வந்து பார்த்திங்கன்னா லாங் ரேஞ்சு கன்னுன்னு சொல்லுதான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கோப் போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கோப் போட்டு அடித்தா மட்டும்தான் அந்த கன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்கோப் போட்டு அடிக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ டேமேஜ் தெரியுமா போகும்? 750. ஹெட்ஷாட் அடிக்காமலே பார்த்திங்கன்னா 750, பாடியில் பட்டாலே 750. அதே பார்த்திங்கன்னா அந்த ஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகும், சார்ஜ் ஆகிட்டு 100% வந்துட்டு நீங்கள் ஹெட்டில் வச்சு அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏடபிள்யூஎம் எவ்வளோ போகுமோ அதை விட 4 மடங்கு போகும். நம்மளால் 4200 something போகும்னு நினைக்கேன், 4200 போகும். ஏடபிள்யூஎம்மோட வேறு லெவல் கன்று. இந்த கன்னை எதுக்கு விடலன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேமுக்குள்ளே இருந்தது, அடுத்து போக போக பார்த்திங்கன்னா இந்த கன் வந்து ரொம்ப ஓவர் பவர்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா எல்லா கேம் மோட்லேருந்து தூக்கிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ட்ரைனிங் மோட்லேயும் அந்த கன்னு கிங்கிற ஒரு மோட் வந்து அப்பப்போ எட்டி பார்த்துட்டு போகும்ல, அதில் மட்டும்தான் இருக்குது. இப்போ 800 MP இருக்கிற ஃப்ரீ ஃபயர் ஃபஸ்ட்டு வந்தபோது எவ்வளோ எம்பி இருந்தது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சிருப்பீங்க. எவ்வளோ இருந்ததுன்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறதுக்கு பாதியும் கிடையாது, கால்வாசியும் கிடையாது, 10% வேணால் சொல்லலாம். ஏன்னா இப்போ 800 MP இருக்குது, அப்போ பார்த்திங்கன்னா வெறும் 56 MP தான் இருந்திருக்கு. ஏன்னா அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தது தான். அப்போ பார்த்திங்கன்னா கரீனா கூட அந்த கேமை வந்து இது பண்ணலை. 111.Studio அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா கரீனா கிட்ட ஹெல்ப் வாங்கி அடுத்து பார்த்திங்கன்னா இப்படி நம்மளை கரீனா ஃப்ரீ ஃபயர்னு சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா இப்படி வந்து ஒரு விஸ்வரூபம் எடுத்து நிற்கின்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறும் 56 MP, அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. சும்மா சாதா ஒரு சின்ன கேம் மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கரீனா வாங்கி கடைசியில் இவ்வளோ பெரிய கேமாக வந்து நம்மளுக்கு இப்போ உருவாக்கி விட்ருக்காங்க. இப்போது பேட்டில் ராயல் கேம்னாலே
ஃப்ரீ ஃபயர் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சின்ன இதுலேருந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த அது வரதுக்கு உண்டான செலவு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட டபுள் ட்ரிபிள் எவ்வளோன்னு சொல்லிக்கலாங்க. அவ்வளோ பார்த்திங்கன்னா நம்மகிட்டேருந்து காசு அப்படி தண்ணி மாதிரி கரைச்சிருப்பாங்க. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிற பூயாவுக்கு அர்த்தம் என்னென்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பூயாங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. பூயாவுக்கு பதிலாக வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர் பப்ஜியில் வந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா பப்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து பப்ஜியோட காப்பி அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா எடிக்டட் இமேஜ்லாம் கிடையாது. ஃப்ரீ ஃபயர் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது. ஒரு பூயா அடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து பார்த்திங்கன்னா வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர் தான் ஆடும். அதனால் பார்த்திங்கன்னா பப்ஜி பிளேயர்ஸ் வந்து ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து பப்ஜியோட காப்பிடா அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா சொல்லாத விதமாக சொல்லி காமிச்சிருக்காங்கப்பா. அடுத்த நடா பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஆனால் அந்த பூயாவோட அர்த்தம் என்னென்னு பார்க்கணும்னா பூயாவோட அர்த்தம் என்னென்னு பார்த்திங்கன்னா இது உங்கள் ஸ்க்ரீன்லேயே காமிக்க, விக்ட்ரி அன்டிஃபிட்டட் லெஜெண்டு அடுத்து இன்னொன்று என்ன இருக்காங்களப்பா காப்ரேஷனாச்சு கோஆப்ரேஷனு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூயாவோட அர்த்தம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூயா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுலேருந்து வந்திருக்கு, அந்த ஒரு வேர்டு பார்த்தீங்கன்னா எதுலேருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அதோட பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளனோ ஆயில் நுழைய மாட்டுக்கலாம் வெள்ளனோ ஏதோ ஒன்று சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது எனக்கு ஒழுங்காக வந்து தெரியல, அதெல்லாம் விட்டுருங்க. எப்படியோ மாட்டுத்தனமாக அடித்து போய் அடிக்கணும் அது மட்டும் தான், அதுக்கு அர்த்தம்லாம் கண்டுபிடிச்சிட்டுலாம் உட்காரக்கூடாது. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏதாட்டு ஒன்று உங்களுக்கு தெரியாதது இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். சாரி, லைக் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாட்டு ஒன்று புதுசாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி விட்டு போயிருங்க, ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாயால் சொல்லாதீங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.